நேயர்களே, டாக்டர் நாஜயக்குமார், ஹோமியோபதி மருத்துவர். 30 வருஷமாக ஹோமியோபதி ப்ராக்டிஸில் தான் இருக்கேன். இப்போது இந்த இனிய இந்து நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் முயற்சி அடைகிறேன். நாம் இப்போது நடைமுறையில் எங்கே பார்த்தாலும் இப்போ குழந்தை இன்மை என்பதற்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராக அடைகிறாங்க. நிறைய யங் கப்புள்ஸ் டாக்டர் தேடி அழைச்சிட்டு வர்றது நாம் பார்க்குறோம். ஏன் குழந்தையின்மை இருக்குங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அது ஹோமியோபதி மருத்துவராக எங்களால் என்னென்ன முடியும் என்பதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்போ மெயினாக ஹோமியோபதி மருத்துவத்தில் நாங்கள் அந்த யூட்ரஸ் ஃபங்க்ஷன் ஹெல்த்தி யூட்ரஸ் ஆக்குறது, ப்ளஸ் பிசிஓடினால நிறைய ஒரு சொல்லுவாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அதை கொடுக்குறது, சிலருக்கு சில சிம்டமடாகுது ட்ரீட்மெண்ட், இப்படி நிறைய நாங்கள் கொடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். வெளியில் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் நிறைய ப்ராக்டிக்கலாக நிறைய கேசஸ் நம்ம சக்ஸஸ் பண்ணி தான் இருக்கோம். அதில் பிசிஓடி ஒன் ஆஃப் தி மெயின் காஸ். இப்போது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இது இருக்கிறதுனால அந்த இப்போ யங் ஏஜ்லேயே நிறைய பேர் ஒபிசிட்டி வெயிட் போட்டுறாங்க, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், நைட்டில் தூக்கம் லேட்டாக தூங்குறது, அப்புறம் இந்த செல்ஃபோன் அதுக்கப்புறம் நிறைய பேர் தூங்குகிற நேரத்தையே ரொம்ப நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் இப்போ ரொம்ப நிறைய கேசஸை நம்ம பார்க்குறோம். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதில் தான் பிசிஓடியும் நிறையா ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. லேக் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸோ இது ஒரு காரணம். அதனால் மென்சஸ் கரெக்டாக வராமல் இரெகுலர் மென்சஸ் அதனால் பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே பிஸி ஷெட்யூல் ஒர்க்கு, அவங்களால ஒரு ஃபேமிலியை அரவணைச்சி போய் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக கொண்டு போகாமல் ஒரு மெக்கானிக்கல் லைஃபாக பார்க்குறத நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லேயும் அவங்களுக்கு சில கவுன்சிலிங் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதி மெடிசன் அதுவும் சேர்த்து கொடுத்தா இன்னும் நிறைய பேருக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும், நல்லா பலன் கிடைக்கும். சிலருக்கு அந்த காசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் எல்லா டாக்டர்ஸும் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத ரிப்போர்ட்ஸோடு வருவாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனை பார்த்தோம்னா எல்லாமே நார்மலாக இருக்குது, யூட்ரஸ் நார்மலாக இருக்குது, பிசிஓடி இல்லை, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லையா சார் அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு பேருமே நார்மலாக இருக்கும், ரெண்டு பேருமே டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சில கேசஸும் வருது. அதில் எனக்கு ப்ராக்டிக்கலாக நான் சில கேசஸ் சில சிம்டம்ஸ் வச்சு நான் சக்ஸஸ் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும், பேர்னிங் இருக்கும், ட்ரைனஸ் ஆஃப் தி வெஜினாக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க இது செக்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதில் ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கும், போஸ்ட்பான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தள்ளி போட்டு அவங்களுக்கு இதை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் அதிலே நிறைய பேர் டிலே பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் 4 பேர் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஒன்றும் இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்க ஆரம்பிக்கும்போது தான் அது யோசிப்பாங்க. ஸோ இதெல்லாம் டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் பர்சனலாக ஃப்ராங்காக சொல்லி ட்ரீட் பண்ணிங்கன்னா சரி பண்ண முடியும். ட்ரைனர்ஸ் ஆஃப் யோஜனா, பேர்னிங் பெயின் டியூரிங் செக்ஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஹோமியோபதியில் தான் மெடிசன் பிரமாதமான மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அதை நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்து நடைமுறையில் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு சில கேஸில் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குது, எங்களுக்கு கன்சீவ் ஆகலையே அப்படின்னு வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில கேஸில் நான் ரிட்டன்ஷன் ஆஃப் செமன் ஆஃப்டர் செக்ஸில் செமன் உள்ளே நிற்காமல் வெளியில் ட்ரைன் அவுட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேசஸில் இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சிம்டம் பேஸில் நேட்ரம் கார்டினேட்டிவ் நல்ல மெடிசன் இருக்குது, நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கோம். ஒரு 6 months டியூரேஷனில் அவங்களாவே சார் இப்போ எனக்கு கன்சீவ் ஆகிட்டு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு ஹாப்பியாக வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்படியே சிம்பிளாக அந்த என்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்ம சரி பண்ணி கொடுத்தாலே கன்சீவ் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளுமே உடனே எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் போகணுங்கிற எண்ணமும் வேண்டியதில்லை. அதை முறையாக ஹோமியோபதி டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் அணுகி ஃப்ராங்காக உங்களுடைய மனநிலை, உடல்நிலை, பிரச்சனைகள் என்ன, பீரியட் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் காட்டி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணாலே கண்டிப்பாக அதில் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதனால் இன்ஃபர்டிலிட்டின்னு உடனே பயந்து பல லட்சம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற இதே கிடையாது. நார்மலாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம ஹோமியோபதியிலே பண்ண முடியுது. ஒரு எங்கிட்டலாம் பல வருஷமாக நான் இந்த கீழ் இருக்கிறதால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு நான் வந்து பண்ணிட்டேன். எந்தவித விளம்பரமும் இல்லாமல் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஹோமியோபதி மருந்தில் அப்படி அற்புதம் நடக்குது. சில மெடிசன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரைனஸ் ஆஃப் வெஜைனா அப்படின்னா அதுக்கு வந்து நேட்ரம் யூரியாட்டிகம் செப்பியா இதெல்லாம் வந்து முக்கியமான சில மெடிசன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர் செக்ஸ் வந்து சமன் உள்ள ரீட்டைன் ஆகாமல் வெளியில் வந்ததுன்னா அதுக்கு நேட்ரம் கார்னு ஒரு மருந்து இருக்குது. பெயின் டியூரிங் பேர்னிங் ஆஃப்டர் செக்ஸ் அப்படின்னா அதுக்குள்ள மெடிசன்ஸ் இருக்குது. இப்படி இந்த மெடிசன்ஸ் வந்து சிம்டம்ஸ் பேஸில் வந்து நாங்கள் பார்த்து கொடுக்கும்போது அது வந்து அதை கரெக்ட் அந்த இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு வந்து ஹெல்த்தி யூட்ரஸ் அதுக்கு வந்து இந்த அலட்ரீஸு நிறைய தாய் திரவங்கள்லாம் இருக்குது அதை கொடுத்து கொடுத்தா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதனால் குழந்தையின்மைங்கிறதுனால ஒரு பெரிய பாரமாக நினச்சிக்கிட்டு டென்ஷன் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு இல்லாமல் நீங்கள் உங்களை வந்து மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போய் இந்த நாளை இனி நாளாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.